ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சுங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். சில நல்ல விஷயங்கள் வந்து செய்யணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருப்போங்க. அது டக்குன்னு வந்து செய்யறதுக்கு வந்து முடியாது. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வந்து வரும், நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அதுக்கான நேரம் வந்து இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு அமைஞ்சது. கணபதி ஹோமம் ரொம்ப நாளாக வந்து பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில் தள்ளி போயிட்டே இருக்குது. சரி, அதுதான் பண்ண முடியல. விநாயகருக்காவது ஒரு அபிஷேகம் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. அது வந்து கரெக்டாக இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அமைஞ்சதுங்க. அதுவும் டக்குன்னு காலையில் முடிவு எடுத்தது தான். காலையில் ஏஞ்சது வந்து காலை டிஃபன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு நானும் அவங்களும் ரெண்டு பேரும் வந்து கடைக்கு வந்திருந்தோம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இது சடனாக டக்குன்னு இன்றைக்கி காலையில் பிளான் பண்ணதாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி வந்து விநாயகருக்கு நாங்கள் அபிஷேகம் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சதுர்த்தி திதியாகவும் இருக்குது. காலையில் எழுந்ததுமே அவங்க காலண்டர் பார்த்ததுமே இன்றைக்கி சதுர்த்தி திதியும் வந்து போட்டிருந்தது. அப்புறம் கேட்டாங்க இன்றைக்கி அபிஷேகம் வந்து பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அப்புறம் நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிறதுக்கு வந்திருக்கிறோம். எப்போதுமே நாங்கள் அபிஷேகம் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கான பொருட்கள் எல்லாமே நாங்களே வந்து வாங்கி கொடுத்துருவோம். அது நானும் அவங்களும் தான் வந்து வாங்கிட்டு இருந்தோம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா விநாயகருக்கு வந்து வேஷ்டி துண்டு, அதுக்கப்புறம் மாலை, பழம், அவள் பொறிக்கலை. அப்புறம் திடீர்னு பிளான் பண்ணதுனால பிரசாதம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது, ஏன்னா 11 மணிக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து பிரசாதத்துக்கு பதிலாக தான் அவள்கல்ல பொறியும் கொஞ்சமாக வந்து பூந்தியும் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 10:30 போல் ஆகிடுச்சு. இந்த நாட்டு மருந்து கடையில் தான் அந்த அபிஷேக பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தமாவை எப்போதுமே அங்கே தான் வந்து வாங்குவாங்க. நல்லாயிருக்கும். இது முகத்துக்கு வந்து போடுறதுக்காக தான் சாதனா நான் அவங்க எல்லாருமே வந்து போட்டுப்போம். அப்புறம் வந்து பெயின் கொஞ்சம் பாப்பாவுக்கு அதிகமாக இருக்குதுங்க. அதனால் இப்போ இந்த லீவில் வீட்டில் இருக்கிறதுனால சரி பெயின் மருந்து போட்டு கிளியர் பண்ணிடலாமேட்டு நான் எப்போதுமே இந்த அக்கா பெயின் மருந்து தான் வாங்குவேன். இது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து அந்த பெயின் தொலைகளே வந்து இருக்காது. அந்த பாக்கெட்லேயே அது எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எவ்வளோ தேங்காய் எண்ணெயில் வந்து அதை நம்ம கலக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தேங்காய் எண்ணெயில் கலந்துட்டு டெய்லியுமே நம்ம தேங்காய் எண்ணெய் தலை வைக்க தடவோம் இல்லைங்களா, அதுமாரி தடவிட்டு வந்தாலே போதுங்க. பெயின் தொலைகள் வந்து சுத்தமாக வந்து குறைஞ்சிட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து பெயின் தொலையே வந்து இருக்காது. ஓப்பன் பண்ணால் பாக்கெட்டில் வந்து இப்படி தாங்க இருக்கும். இந்த ரவா சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸில் பர்பிள் கலரில் வந்து இருக்கும். இது ஹேர் ஃபால்லாம் வந்து ஆகாதுங்க. நான் எப்போதுமே இது யூஸ் பண்ணுறது தான். இப்போ இது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு நான் திருப்பி ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் இது திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஊர் சைடில் நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள். அக்கா பெண் மருந்துன்னு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்ததுமே பசங்களை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தெருவில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு தாங்க வந்து நாங்கள் அபிஷேகம் வந்து கொடுத்துருந்தோம். நாங்கள் ஆள் வந்து சொல்லியிருந்தோம். அப்புறம் அங்கே திடீர்னு வெளியில் போனதுனால கோயில் வந்து பராமரிக்கிறவங்க வந்து நீங்களே வந்து அபிஷேகம் வந்து பண்ணிவிடுங்கன்னு சொன்னதுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்களே விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவோங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் சாதனாப்பா வந்து அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க இதுமாரி கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷம் இது. ஃபஸ்ட் டைம் அவங்களே அபிஷேகம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க சந்தோஷத்தில். ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அபிஷேகம் நல்லபடியாக வந்து பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அபிஷேகம் நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு தீபார்த்தை நல்லா வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுமே உடனே சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிம்பிளானா வந்து சாம்பார் சாதம் தாங்க வந்து பண்ணியிருந்தேன். இந்த ஈவினிங் வந்து வடை சுட்டிருந்தேன், மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். வடையும் அப்புறம் போட்டு எடுத்துட்டேன். ஒரே முட்டை இருந்தது, அதை வெற்றி குட்டிக்கு மட்டும் வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கு டைம் கிடையாதுங்க. வெளியில் வந்து போயிருந்தோம். ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு வந்து போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது சாதனா சின்ன குழந்தை இருக்கும்போது அந்த கோயிலுக்கு போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து போகிறதுக்கே முடியல. இன்றைக்கி வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது சாதனா பக்கம் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். கடையில் ட்ரெஸ் எடுக்கிறதுல வந்து நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வீடியோ எடுக்கவும் முடியல. எங்கள் வீட்டுக்கு தீபாவளி வந்துருச்சுங்க. எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சு. ஒரு நாள் டீ நகர் வந்து போயிட்டு வந்திருந்தேன் லாஸ்ட் வீக்கு. அந்த வீடியோ எல்லாமே நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
எந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயில் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோலையும் வந்து சொல்லியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் பக்கத்தில் பொழிச்சிலருங்கிற ஊரில் வந்து ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் சிவன் கோயில் வந்து இருக்குதுங்க. இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். கும்பகோணம் பக்கத்தில் வந்து திருநள்ளாறு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, சனீஸ்வரன் கோயில் எப்படி ஃபேமஸோ அதேமாரி சென்னையில் இது ஒரு திருநள்ளாறுனு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து தனி சன்னதி வந்து இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு அகஸ்திரி முனிவர் பகவானும் வந்துட்டு போயிருக்கிறதா வந்து புராண கதைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தையாக இருக்கும் போது வந்துட்டு போனாதாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு இப்போ தான் வந்து எங்களால் வர முடியுது. பக்கத்துலேயே தான் இருக்குது, ஆனால் எங்களால் வர்றதுக்கு முடியல. ஒரு வழியாக இன்றைக்கி இந்த கோயிலுக்கும் வந்தாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நவராத்திரி டைமில் தான் வந்து வந்திருந்தோம். கோயிலில் கோலமும் வச்சுருந்தாங்க. ஈவினிங் டைமில் வந்து கோயிலில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வந்து போயிட்டுருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 4:30 போலலாம் கரெக்டாக எங்கள் கோயிலுக்கும் வந்துட்டோங்க. வந்ததுமே ரொம்ப நேரம் எங்கள் கோயிலே தான் வந்து இருந்தோம். கண்டிப்பாக வந்து சென்னையில் இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. எப்போதும் ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். கோயில் சம்மந்தமாக இருக்கனால சில பேர் கூட வந்து விரும்ப மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணி வந்து பார்ப்பாங்க. இந்த போல் வீடியோ வந்து பிடிக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் வந்து நம்ம பார்க்கலாம். பாய்.